அனைவருக்கும் வணக்கம். மூன்றாம் வகுப்பு அறிவியல் முதல் பருவம் பாடம் 4 அன்றாட வாழ்வில் அறிவியல். பகுதி 1. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில எங்கே பார்த்தாலும் அறிவியல் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஒவ்வொரு செயல்லையும், ஒவ்வொரு நிகழ்வுலையும், ஒவ்வொரு பொருள்கள்லயும் அறிவியல் கண்டிப்பா இருக்கு. அறிவியல் என்ன அப்படின்னா, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய பொருட்களை பத்தி, செயல்களை பத்தி, நிகழ்வுகளை பத்தி அடிக்கிறது தான் வந்து அறிவியல். இந்த அறிவியலை வந்து நம்ம உற்று நோக்குதல், சோதனை செய்தல், விவரித்தல், இந்த மாதிரியான முறைகள் மூலமா நம்ம படிக்கிறோம். ஆமா, நம்முடைய நம்ம சாப்பிடுற சாப்பாடு, அந்த சாப்பாடுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல், நம்ம வெளியில எங்கேயாவது போறோம்னா பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள், போக்குவரத்து, நம்ம படிக்கிறது, நடக்கிறது, நிக்கிறது, எந்த ஒரு செயலான சொல்லி ஈவன் ஓய்வு எடுக்கிறது கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து அறிவியல் அதுல கண்டிப்பா கலந்திருக்கு. சரி, நம்ம ஒவ்வொரு வீட்லயும் ஒரு அறிவியல் ஆய்வு கூடம் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? அதுதான் வந்து சமையலறை. நம்ம ஒவ்வொரு வீட்லயும் இருக்கக்கூடிய சமையலறையில நிறைய அறிவியல் இருக்கு, நிறைய பொருட்கள் இருக்கு, அதனால நிறைய அறிவியல் இருக்கு. சரி, அப்படி நம்ம ஃபர்ஸ்ட் காலையில தூங்கி எழுந்ததும் என்ன பண்ணுவோம், ஒரு காஃபியோ இல்ல டீயோ ஏதாவது குடிப்போம் இல்லையா, அதுக்கு பால்ல கொதிக்க வைப்பாங்க. அதுதான் வந்து நம்முடைய நம்முடைய பாடத்துல நம்ம கொதிக்க வைத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு திரவ பொருளை வாயு நிலைக்கு போற அளவுக்கு சூடுபடுத்தணும்னா அதுதான் வந்து கொதிக்க வைத்தல் அப்படி சொல்லி சொல்றோம். இப்ப பாலை கொதிக்க வைக்கிறோம் அப்படின்னா பாலை கொதிக்க வைக்கும்போது பொங்கும். ஏன் பொங்குதுன்னு தெரியுமா? அங்கேயும் ஒரு அறிவியல் இருக்கு. என்ன அப்படின்னா, பால்ல தண்ணீர் மட்டும் கிடையாது, அது கூட சில சத்து பொருட்களும் இருக்கு, கொழுப்பு அப்படி சொல்லுவாங்க, அந்த கொழுப்பு சத்து இருக்கு. இது என்ன பண்ணும், பாலை நம்ம சூடுபடுத்தும் போது திரவ நிலையில இருக்கக்கூடிய தண்ணீர் வாயு நிலைக்கு, அதாவது நீராவியா மாறி வெளியே வரும். அப்படி வெளியே வரும்போது அதுல இருக்கக்கூடிய கொழுப்பு சத்து என்ன பண்ணும், அதை தடுக்கும், அந்த கொழுப்பு சத்து தடுக்கும். அதனாலதான் வந்து பால் பொங்குற மாதிரி இருக்கு, பொங்கி வருது. சோ வந்து ஒரு திரவ பொருளை வாயு நிலைக்கு போற அளவுக்கு படுத்துறதுதான் வந்து கொதிக்க வைத்தல் அப்படி சொல்லி சொல்றோம். சரி, இப்படி கொதிக்க வைக்கும் போது எவ்வளவு தூரம் வெப்பப்படுத்தினா அது வந்து கொதிக்கும் அப்படின்றோம், கொதிக்குமோ அதைத்தான் வந்து கொதிநிலை அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒரு திரவத்தை வெப்பப்படுத்தும் போது அது கொதிக்கிறதுக்கு தேவையான வெப்பநிலை தான் வந்து கொதிநிலை அப்படின்னு சொல்றோம். அந்த குறிப்பிட்ட அந்த அவ்வளவு வெப்பம் கொடுத்தாதான் அது என்ன பண்ணும், திரவ நிலையில இருந்து வாயு நிலைக்கு மாறும். இப்ப தண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட கொதிநிலை 100°C சொல்றோம். தண்ணிய வந்து நம்ம சூடுபடுத்த ஆரம்பிக்கும் போது அந்த சூட்டை என்ன பண்ணும், அது வாங்கி வச்சுக்கும், அது வாங்கி அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கும். அது 100°C வரைக்கும் நம்ம அந்த வெப்பத்தை கொடுக்கும்போது அது அதுக்கு மேல தாங்க முடியாம அது என்ன ஆயிடும், நீராவியா மாறி போயிடும். இதுதான் வந்து நீரினுடைய கொதிநிலை. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீரினுடைய கொதிநிலை 100°C. சரி, இந்த கொதிக்க வைக்கிறதுனால, தண்ணியை கொதிக்க வைக்கிறதுனால என்ன நன்மை நமக்கு கிடைக்குது? அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய தண்ணீர்ல இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் அழியுது. அப்புறம் நம்ம அந்த கொதிக்க வச்ச தண்ணியை குடிக்கிறதுனால நமக்கு நல்ல ஜீரண சக்தி கிடைக்குது. அப்புறம் தண்ணியினால பரவக்கூடிய நோய்கள் கிட்ட இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்குது. பாத்தீங்களா, ஒரு சும்மா ஒரு கொஞ்சம் தண்ணி கொதிக்க வைக்கிறதுல எவ்வளவு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, இவ்வளவு அறிவியலையும் நம்ம தினசரி நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு பெரிய விஷயம், ரைட்? இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம காஃபி சாப்பிட்டுறோம், அடுத்து நமக்கு டிஃபன் டைம் இல்லையா. டிஃபன்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இட்லி தான் நமக்கு வந்து டிஃபன் சொன்னோம்னா இட்லி தான் ஞாபகம் வரும். நம்ம இட்லி சமைக்கிறத பாத்துருப்பீங்களா, அதுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் தேவைன்றத நாம கொஞ்சம் கத்துக்குவோம். இட்லி சமைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து புழுங்கல் அரிசி தேவை. பச்சரிசி, புழுங்கல் அரிசி ரெண்டு விதமா இருக்கு, அதுல புழுங்கல் அரிசி எதுன்றத வீட்டுல பெரியவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் உளுத்தம் பருப்பு வேணும், அப்புறம் வெந்தயம், உப்பு, இதெல்லாம் வச்சு இட்லி சமைச்சிடலாம். சரி, இது மட்டும் போதுமா இட்லி சமைக்கிறதுக்கு அப்படின்னா, அது கூட ஸ்பெஷலா தயாரிச்ச ஒரு பாத்திரம் இருக்கு, அந்த இட்லி பாத்திரம் கண்டிப்பா வேணும். இந்த இட்லி பாத்திரம் வடிவமைச்சதுலயும் அறிவியல் கலந்துருக்கு.
இந்த பாத்திரத்துல அடியில என்ன பண்ணுவாங்க, தண்ணி ஊத்திடுவாங்க. தண்ணி ஊத்திட்டு அது மேல வந்து தட்டுகள் அடுக்கி அதெல்லாம் மாவு வந்து ஊத்தி வைப்பாங்க. இந்த தட்டுகள் பாத்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன துளைகளோட இருக்கும். சோ என்ன ஆகும் பாத்தீங்கன்னா வந்து கீழே இருக்கக்கூடிய தண்ணீர் சூடுபடுத்தும் போது ஆவியாகி இந்த துளைகள் வழியா மேல வந்து அந்த இட்லியை வேக வைக்கும். அப்படி வெளியே வரக்கூடிய அந்த நீராவி வந்து வெளியே போயிடக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுவோம்னா மூடிய போட்டு மூடிடுவோம். சோ வந்து அந்த நீராவி உள்ளேயே இருந்து மாவை நல்லா வேக வைக்கும் பாத்தீங்களா. ஒரே ஒரு இட்லி பாத்திரத்துல எவ்வளவு அறிவியல் இருக்கு. சரி, எப்படி எப்படிலாம் இட்லி சமைக்கலாம், அதுக்கு சில படிநிலைகள்லாம் இருக்கு, அதையும் பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு இட்லி வேணும் அப்படின்னா முந்தின நாளே என்ன பண்ணணும், அதற்கு நம்ம சொன்ன புழுங்கல் அரிசியும் உளுத்தம் பருப்பையும் நல்லா ஊற வச்சிடணும். கழுவிட்டு நல்லா சுத்தமா கழுவிட்டு ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு என்ன பண்ணணும், நல்லா ஊறினற்பாடு அதை நம்ம வீட்டுல இருக்க கிரைண்டர்ல போட்டு அரைப்போம். கிரைண்டரும் பாத்தீங்கன்னா அறிவியலினுடைய ஒரு வடிவம் தான். பழைய காலத்துல எல்லாம் உரல்ல போட்டு ஆட்டுவாங்க, அது கை வலிக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சுவிட்ச போட்டு கிரைண்டர்ல அரிசியை போட்டோம்னா ஈஸியா நமக்கு என்ன ஆயிடுது, மாவா அரைஞ்சு வந்தது. அப்படி அரைக்கும்போது கூட அந்த வெந்தயமும் சேர்த்துக்கணும். இந்த வெந்தயம் சொன்னோம் இல்லைங்களா, அதையும் வந்து இட்லி அரிசி சாரி இட்லி அரிசிக்கு இட்லிக்கு தேவையான அரிசி உளுந்து வெந்தயம் இது மூணுத்தையும் போட்டு என்ன பண்ணணும், நல்லா அரைச்சிடணும். அரைச்ச ஏற்பாடு அப்படி இட்லி ஊத்திடலாமா அப்படின்னா இல்ல, என்ன பண்ணணும் அப்படின்னா இட்லி அந்த மாவு கூட உப்பு போட்டு கலந்து வச்சிடணும். வச்சிட்டோம்னா அது ஒரு ஒரு கொஞ்சம் சாயங்காலம் அரைச்சோம்னா இரவு முழுக்க அது அப்படியே இருக்கும். அப்படியே இருந்தாலும் அது வந்து காற்றுல கூடிய ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு நுண்ணுயிரினால அது புளிக்க வைக்கும். அந்த மாவு வந்து புளிக்கும். அப்படி புளிச்ச மாவை தான் வந்து நம்ம இட்லியா சமைக்க முடியும். அப்பதான் ருசியான இட்லிகள் கிடைக்கும். புளிச்ச மாவை எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், இட்லி தட்டுல ஊத்தி பாத்திரம் சொன்னாலே இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வச்சு சுவையான இட்லியை சமைச்சு விதவிதமா சட்னி சாம்பார் எல்லாம் வச்சு சாப்பிடுவோம். சரி, இது மட்டும்தான் இட்லியா அப்படின்னா நம்ம வீட்டுல பல விதமான இட்லிகள் எல்லாம் செய்யறாங்க. இந்த இட்லி கூடவே நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் கேரட் துருவல் போட்டு கேரட் இட்லி செய்யலாம். கொஞ்சம் பீட்ரூட் துருவல் போட்டு பீட்ரூட் இட்லி செய்யலாம். இந்த பருப்புகள் முந்திரி கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு பாதாம் இந்த மாதிரியான பருப்புகளை எல்லாம் தாளிச்சு போட்டு தாளிச்சு இட்லி செய்யலாம். அப்புறம் கோதுமை மாவுல இட்லி செய்யறாங்க, கோதுமிறகு மாவுல இட்லி செய்யறாங்க. சோ பல விதமான இட்லிகள்லாம் இருக்கு, விதவிதமா செய்து சாப்பிடலாம். சரி, இதெல்லாம் நீராவியில வேக வைக்கிறோம் இட்லி எல்லாம் இல்லையா. இது தவிர இன்னும் இட்லி கூடவே இட்லி போலவே உப்புருண்டைன்னு செய்வாங்க. அம்மா கேட்டு பாருங்க, உப்புருண்டை செஞ்சு சாப்பிடுங்க. அரிசி உப்புருண்டை, பிட்டு, இடியாப்பம், கொழுக்கட்டை இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீராவியில வேக வைக்கக்கூடிய உணவுகள் தான். சரி, இந்த மாதிரி நீராவியில சமைக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகவும் எளிமையான முறை, ஈஸியா செஞ்சிடலாம், சமைக்கிறது ஈஸி. அப்புறம் நீராவியில வேக வைக்கிற சாப்பாட்டு சாப்பிடறதுனால நமக்கு செரிமானம் ஈஸியா நடக்குது. அப்புறம் வைட்டமின் சி அப்புறம் வைட்டமின் இ அப்படின்ற உயிர் சத்துக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முழுமையா கிடைக்குது. நீராவியால வேக வைக்கும் போது இந்த உயிர் சத்துக்கள் உடையாது. இது டைரக்டா நீங்க சூடுபடுத்தும் போது இந்த வைட்டமின் சி வைட்டமின் இ சொல்லப்படக்கூடிய உயிர் சத்துக்கள் எல்லாம் உடைஞ்சிரும். அதனால வந்து நீராவியில சமைக்கிறதுனால நமக்கு முழுமையா கிடைக்குது. எவ்வளவு பெரிய அறிவியல் நம்ம வந்து சாதாரணமா பயன்படுத்திட்டு இருக்கோம் பாத்தீங்களா. சோ நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்லையும் ஒவ்வொரு நிகழ்விலையும் அறிவியல் இருந்துகிட்டேதான் இருக்கு. இதை தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம் அடுத்த பகுதியில. நன்றி.